மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அன்புள்ள நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் பார்க்கும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய செய்திக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வசனம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 27:31 பவுல் நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். இந்த வசனம் சொல்லுகிற சம்பவம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் ஆண்டவருடைய அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பலில் இருக்கிறாரு, கூட நூற்றுக்கு அதிபதி சேவகர்களும் இருக்கிறாங்க, கப்பல் ஓட்டிகள் கப்பலை இயக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கப்பல் பாறையில் மோதுவதை போன்ற ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்துல இந்த கப்பல் ஓட்டிகள் கப்பல் வேலையாட்கள் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த கப்பல்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், இறங்கி தப்பிச்சு போயிருவோம் படகுல அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு ஒரு பிளானுக்கு வர்றாங்க. அந்த நேரத்துல தான் பவுல் இந்த வார்த்தையை நூற்றுக்கு அதிபதிக்கு சொல்லுகிறார். அந்த வார்த்தையை மையமாக வச்சு இந்த நாளில நம்முடைய வேத பாடம் இருக்கிறது. இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். இது ஒரு நேச்சுரல் ட்ரூத், அதாவது இயற்கையான ஒரு விதி தான் இல்லையா. கப்பலை ஓட்ட தெரிஞ்ச கப்பல் ஓட்டிகள் அந்த மாலுமி பணியாளர்கள் உள்ள இருந்து அதை இயக்குனாதான் கப்பலில் இருக்கவங்க தப்பி பிழைக்க முடியும். அவங்க இறங்கி ஓடிட்டாங்க, அவங்க தங்களுடைய உயிரை பாதுகாக்கும்படியா போயிட்டாங்கன்னா உள்ள இருக்கிற பயணிகளுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த சூழ்நிலையில பவுல் சொன்ன இந்த வார்த்தையை இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்டு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். அப்ப எப்படி ஒரு கப்பல்ல இருக்கிறவங்க பாதுகாப்பா தப்பிக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்னா கப்பல்ல இயக்குகிறவர்கள் இருக்கணுமோ, நம்முடைய வாழ்க்கையில நாம பாதுகாப்பா இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை அது பத்திரமாக பாதுகாக்கப்பட்டதாக இருக்கணும்னா தேவனும் அவரை சார்ந்த அந்த சத்தியமும் அவருடைய குடும்பத்திற்குள்ள நாமும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு ரெண்டு விஷயத்தை நாம பார்க்க போகிறோம். எதற்குள்ளே நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய வாழ்க்கையில எதற்குள்ளே பாதுகாப்பு அல்லது நாம் என்ன செய்தால் பாதுகாப்பு என்று ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 18:10 இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், துருகம் அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. இங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது பாதுகாப்பு அரண் என்று இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம்னா கர்த்தருடைய நாமம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு நமக்கு அது எந்த விதத்துல கிடைச்சிருக்குது, கிறிஸ்து அவன் அல்லது கிறிஸ்து அவள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வேதவசனம் சொல்லுகிற முறைப்படி நாம் பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று அந்த நாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லது அந்த நாமத்தை உடையவர்களாக நாம் மாறி இருக்கிறோம். இது வெறும் பெரிய பேர் பேட்ஜ்ல மாற்ற பேர் கிடையாது. அந்த இடத்துல நாம் அந்த பெற்றுக்கொண்ட நாமம் அந்த நாமத்திற்குரிய சட்டத்திட்டம், அந்த சட்டத்திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் நாம் அந்த நாமத்திற்குரியவர்கள். அப்ப இங்க சொல்லுகிறார் ஆவியானவர் இந்த நீதிமொழிகள் 18:10 கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். இந்த காலகட்டத்தில் யோசித்து பாருங்க, நாம என்ன செஞ்சு நம்மளை காப்பாத்திக்கலாம், எந்த ஞானமுள்ள செயல் நம்மை இந்த காலத்திலே பாதுகாக்கும். தேவன் ஒருவர் தான் நம்முடைய தஞ்சம், அவர் நம்மை காப்பாற்ற வேண்டும், அவர் நமக்கு அரணாக இருக்க வேண்டும், அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் சுகமாய் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரயாசமாக இருக்க வேண்டும்.
இயற்கையாக இந்த அரசாங்கமும் இந்த உலகமும் சொல்லிக் கொடுக்கிற அந்த விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியம். ஆனா அது மட்டுமே இன்னைக்கு பாதுகாத்துருமா அப்படின்னா, இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை பாருங்க. பெரிய பெரிய விளையாட்டு வீரர்களுக்கு இந்த நோய் தொற்று இருக்கிறது, அல்லது பெரிய பணக்காரர்களுக்கு எம்எல்ஏ அப்படிப்பட்டவங்களுக்கு மந்திரிமார்களுக்கு நோய் தொற்று வருகிறது, அவர்கள் மரணத்தை கூட சந்திக்க நேரிடுகிறது. அப்படியானா இந்த உலகத்திற்குரிய எதுவும் நம்மை பாதுகாத்து விடும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க முடியாது. அதோடு கூட இந்த உலகத்துல சுத்தமா இருக்கணும் அல்லது கவனமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும், அதை விட மேலாக கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே. அப்ப எப்படி கப்பல்ல கப்பலோட்டிகள் இருந்தால்தான் கப்பலில் இருப்பவர்களுக்கு அது பாதுகாப்போ அவருடைய உயிருக்கு உத்தரவாதமோ, அதை போல இங்க நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் நீதிமானாக இருந்தால், வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக, வசனத்திற்கு பயந்தவர்களாக, வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக, அப்படிப்பட்ட நீதிமானாக இருந்தால் நாம் சுகமாய் இருப்போம், அவருடைய நாமத்திற்குள்ளாக நாம் சுகமாய் இருப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு விஷயம், அவருடைய நாமத்திற்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் என்ற நாமம், கிறிஸ்துவுடையவர்கள் என்ற நாமம், இதற்குள்ளாக நாம் சுகமாய் இருப்போம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்னொன்று பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இந்த வசனம் ரொம்ப நமக்கு அவசியமாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பயங்கரமான உலகத்திலிருந்து, பாவ உலகத்திலிருந்து, இந்த கொடுமையான உலகத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய நாமத்தை தரித்து கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்களை மிகவும் பாதுகாப்பான இடத்துல தானே கர்த்தர் சேர்ப்பார். அதுதான் சபன்றார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப நமக்கு பாதுகாப்பான இடம் எது? ஒன்று கர்த்தருடைய நாமம்னு பார்த்தோம், இன்னொன்று சபை என்ற தேவனுடைய குடும்பம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களை, பாதுகாக்கப்பட்டவங்களை, பரிசுத்தமானவங்களை பாதுகாப்பான இடமாகிய அந்த சபையிலே கர்த்தர் சேர்த்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதை இன்று உறுதி செய்வோம். நாம் கர்த்தருடைய நாமத்திற்குரியவர்களாக இருக்கிறோமா? நாம் சபைக்குள்ள பத்திரமாக இருக்கிறோமா? இதை நாம் இன்று உறுதி செய்வோம். நம்மை தேவன் வழி நடத்துவார், பாதுகாப்பார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசிச்சோம்னா, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். எனக்கு அன்பானவர்களே, ஒரு அருமையான வாக்கியத்தை நாம வாசி கேட்டோம். இயேசு கிறிஸ்துவால அன்றி, அவருடைய நாமத்தினாலே அன்றி இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு இல்லை, நாம் காப்பாற்றப்பட முடியாது. மனிதனுடைய எந்த ஞானமும், மனிதனுடைய எந்த சமயோஜித புத்தியும், மனிதனுடைய எந்த பராக்கிரமும், எந்த பலமும் அவனை காப்பாற்றி விட முடியாது. பாவம் என்ற கொடிய நோயிலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை உட்படுத்தின அவருடைய நாமம் நம்மை பாதுகாப்பதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமம் நமக்கு துருகமாக, அல்லது அது அரணாக பாதுகாப்பதாக இருக்கிறது என்றதை நாம பார்த்தோம். அவருடைய சபை, இயேசு கிறிஸ்துனுடைய சபை நம்மை பாதுகாக்கக்கூடியதாக, நமக்கு பத்திரமான ஒரு இடமாக இருக்குதுன்னு நாம பார்த்தோம். இந்த நிதர்சனமான உண்மைகள் இருக்கு இல்லையா, இதற்கு அடையாளமாக டிப்பிக்கலாக சில விஷயங்களை பழைய பிரமாணத்திலும் நாம அங்கங்க சரித்திர சம்பவங்கள்ல வாசிக்க முடிகிறது. முதலாவது நாம எடுத்துக்கிட்டோம்னா, பேழையை பற்றி நாம பார்க்க வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 7:23 இவ்வாறாக சொல்லுகிறது, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும், பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. அருமையானவர்களே, பேழை என்பது அன்றைய தினத்திலே நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் ரட்சிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. இதே யார் பேழையை கட்டியிருந்தாலும் அவங்க பாதுகாக்கப்பட்டிருப்பாங்கன்னா இல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி, நோவா அந்த அளவின்படி
அவருடைய வார்த்தையை முன்னிட்டு பேழையை கட்டினார், அவருடைய கட்டளைகளுக்கு இணங்கி பேழையை கட்டினார், அவருக்கு பிரியமான நீதிமானாய் அவன் வாழ்ந்தான், அதனால் அவன் காக்கப்பட்டான். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கென்று காப்பாற்றுவதற்கென்று கர்த்தருடைய நாமத்தை மையமாக வைத்து அவர் கொடுக்கிற அந்த காப்பாற்றுகின்ற விதத்தை நாம பைபிள்ல பார்க்க முடிகிறது. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் அன்று காக்கப்பட்டார்கள். உலகமே அழிந்து கொண்டிருந்தது, வெள்ளத்துல முழு உலகமும் அழிந்து கொண்டிருந்தது. ஆனால் பேழைக்குள் இருந்த நோவாவும் அவன் குடும்பத்தாரும் மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நோவா அந்த பேழைக்குள் அனுமதித்த எல்லா மிருக ஜீவன்களும் காப்பாற்றப்பட்டது. அப்ப இன்றைக்கு சபை நம்மை காப்பாற்றுகிறது, நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. சபைக்குள்ளாக இருக்கிற நாம அவருடைய வசனத்தினாலே தொடர்ந்து கழுவப்படுகிறோம், காப்பாற்றப்படுகிறோம் என்பதற்கு அடையாளமாக நிறைய விஷயங்களை பைபிளை பார்க்க முடியும். பேழை அதில் ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, யாத்ராம புஸ்தகம் 12:22-23 வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். பிரியமானவர்களே, இங்கே எகிப்தியரும் இஸ்ரவேலர்களும் இருக்கிறாங்க. எல்லாரு வீடுகளும் அங்கே சங்கார தூதனுக்கு இரையாகத்தான் வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு கண்டிஷனை, முக்கியமான கண்டிஷனை இங்க பார்க்கிறோம். தேவன் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, எந்த வீட்டுல, எந்த இஸ்ரவேலரின் வீட்டுல அந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ நிலைக்கால்களிலே, அங்கே சங்கார தூதன் உள்ளே வரமாட்டான். அப்ப இங்கே இஸ்ரவேலருடைய, யூதருடைய வீடு பாதுகாக்கப்பட்ட இடமாக இருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆம், இதே இஸ்ரவேலர்கள் கூட அதை ஒரு அசால்ட்டா, தேவனுடைய வார்த்தைய ஒரு துச்சமாக நினைச்சு அவங்க ரத்தம் பூசல, அவங்க தேவனுடைய கட்டளைகளின்படி அன்று செய்யலன்னு வச்சுக்கோங்களே, எகிப்தியர்களுடைய வீட்டுல எப்படி சங்கார தூதன் போய் அங்க சங்கரித்திருப்பானோ அதை போலத்தான் இந்த இஸ்ரவேலுடைய வீட்டிலும் அவன் சென்று அவர்களையும் கொண்டு போட்டிருப்பான். அப்ப இன்னைக்கு நாம கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாக சபைக்குள்ள இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. தேவனுக்கு விரோதமாக அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோம்னா, அவருடைய கட்டளைகளுக்கு இணங்காம நாம நடந்து கொண்டிருந்தோம்னா நமக்கும் பாதுகாப்பு கிடையாது. So we cannot, நாம டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்துல, அது மாதிரி அந்த நாம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாம சபையில எல்லா விஷயத்திலும் கலந்து கொண்டிருக்கிறோம், அதனால எதுவுமே நமக்கு பிரச்சனை இல்லை, எப்படினாலும் நடந்துக்கலான்னு நாம இருந்துவிட முடியாது. சங்கார தூதன் அங்கே எந்த வீட்டுல அந்த வாசலிலே ரத்தம் பூசப்படலையோ அந்த வீட்டுல எல்லாத்துலயும் அவனுக்கு போகக்கூடிய அனுமதியை அன்று கர்த்தர் கொடுத்திருந்தான்றத நாம பார்க்கிறோம். இன்னொரு வித்தியாசமான உதாரணத்தை நாம பைபிள்ல பார்க்க முடிகிறது, ராகாபினுடைய வீடு. யோசுவாவுடைய புஸ்தகம் 2:18-19 வசனத்துல, இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம், எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. பிரியமானவர்களே, ராகாப் ஒரு தவறான பெண்மணி, வேத புஸ்தகமே அடையாளம் காட்டுகிறது. ஆனால் அவள் தன் வீட்டுக்குள்ள தேவனுடைய ஜனங்களுக்கு, அங்கே தேவனுடைய மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் அதனால அவள் வீடு கூட பாதுகாக்கப்பட்ட இடமாக மாறிச்சு. நம்ம பாதுகாக்கப்பட்ட இடத்தை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நோவாவின் பேழை, நோவா கட்டின பேழை பாதுகாக்கப்பட்ட இடம். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை செய்தார். இஸ்ரவேலுடைய வீடு, யூதர்களுடைய வீடு பாதுகாக்கப்பட்ட இடம். ஏன்? அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே ரத்தத்தை பூசினார்கள். அதே போல இங்க ராகாப் என்னும் ஒரு தவறான பெண்மணி, ஆனால் அவள் தேவனுடைய ஜனங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால், தேவனுடைய ஜனங்களுடைய வழியை அவள் தெரிந்து கொண்டால், அதனால அவளுடைய வீடு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக மாறிச்சு. ஆனா ஒரு வார்த்தையை கவனிங்க, யார் வீட்டை விட்டு வெளியில போறாங்களோ அவங்க ரத்தப்பழி அவங்க தலைமையிலதான் இருக்கும், அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி இங்கே நாம ஆவியானவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படியானால் இந்த சட்ட திட்டங்களின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது
நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். இன்று சபைக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய கட்டளைகளின்படி நாம் சபைக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தா, நாம கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாக இருந்தோம்னா, நிச்சயமாக நாமும் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம்னா, அடைக்கல பட்டணத்தை பற்றி நம்ம பார்க்க முடிகிறது பைபிள்ல. எவனாவது கைப்பிசையாய் மற்றவனை கொண்டுட்டான் அப்படின்னா, அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கற ஒரு இடமாக இந்த அடைக்கல பட்டணம் இருந்துச்சு. அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவன் பாதுகாக்கப்பட்டவனாக இருக்கிறான். அந்த எதிரியானவன் இவனை கொல்ல முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இது எல்லாமே இன்று நமக்கு சபைக்குள்ள இருக்கிற பாதுகாப்பை உணரும்படியான உதாரணங்களாக இருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்ற நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறதை உணரும்படியாக, அந்த பாதுகாப்பை உணரும்படியாக இவைகள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த பாதுகாக்கப்பட்ட இடமாக இன்றைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நாமமும் அவருடைய குடும்பமாகிய சபையும் இருப்பதாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒப்பனையாக சில பழைய பிரமாணத்தின் காலத்தில் நடந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். நோவாவின் பேழையாக இருக்கட்டும், அது யூதர்களுடைய இரத்தம் பூசப்பட்ட அந்த வீடுகளாக இருக்கட்டும், ராகாவின் வீடாக இருக்கட்டும், அல்லது அடைக்கல பட்டணங்களாக இருக்கட்டும், இவைகளுக்கு ஒப்பனையாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, சரி இதுக்குள்ள பாதுகாப்பு இருக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இதற்குள்ள பாதுகாப்பு இருக்குதுன்றது எதை வச்சு சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி யதார்த்தமானதுதான் இல்லையா? ஒன்றை நாம கவனிக்கணும், தேவனே இதை சொல்லி இருக்கிறார். சர்வலோகத்தையும் படைத்த வல்லமையுள்ள தேவன் இதை சொல்லியிருக்கிறார். இதற்குள்ளே பாதுகாப்பு இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20:28 வசனத்துல அந்த கருத்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். பாத்தீங்களா, சபை என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம், அதை குறித்து எச்சரிக்கையாருங்க, அதுக்கு உங்களை கண்காணிகளா வைத்திருக்கிறேன் என்று, அதை குறித்து அது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒன்று அல்லது வாங்கப்பட்ட ஒன்று என்று இங்கே தெளிவாக சொல்லுகிறார். பாருங்க, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, ஏசு கிறிஸ்து சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட அந்த சபையை மேய்ப்பதற்கு உங்களை இந்த பொறுப்புல வச்சிருக்கிறோம், அதனால அதை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்றார். சோ தேவன் சொல்லி இருக்கிறாரு. ரெண்டாவது, அது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்ட ஒன்று. சோ இட் இஸ் அ ப்ரொடெக்டர் ஒன், அது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. நாம் இன்று தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போமானால் நாம் அங்கம் வகிக்கிற அந்த ஒரே உண்மையான சபை என்பது அது பாதுகாக்கப்பட்ட இடம். தேவன் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அது விலைக்கு வாங்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, அது ஒரு அரணை போல, இட் இஸ் காடட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்குதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், யோவான் 10:28-29 வசனங்கள். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல இந்த வசனங்கள்ல நம்முடைய ஆண்டவருடைய தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வாக்கியத்தை பாருங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். எவைகளுக்கு? இந்த சபைக்குள்ள கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடையவர்களாக வந்தவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருகிறாராம். ரெண்டாவது, ஒரு காலம் அவைகள் கெட்டு போவது இல்லை, அன்லஸ் அன்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் பாதுகாப்பா இருக்கும் வரைக்கும் அவர்கள் கெட்டு போவதே கிடையாது ஒரு காலம். இன்னொன்று, ஒருவனும் அவருடைய கையில் இருந்து, எப்படி பாதுகாக்கப்பட்டது அப்படின்றீங்க, சபைக்குள்ள இருந்தா நான் பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்றீங்கன்னு கேள்வி கேட்கிறோம் இல்லையா. இங்க வார்த்தையை கவனிங்க, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாக மாறிவிடுகிறோம். அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட என்னுடையவைகளை, என்னுடையவர்களை ஒருவனும் என் கையிலிருந்து என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்வதில்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் பாத்தீங்களா சபைக்குள்ள. இந்த சபைக்குள்ள நாம எப்படி வருவது,
எப்படி இந்த பாதுகாப்பான இடத்துக்குள்ள நாம சேர்வது என்பதை குறித்து இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்கிற நாம ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா லைஃப் இஸ் அன்சர்டன் சொல்லுவாங்க. இன்னைக்கு அது இந்த சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்றதாக இருக்கிறது. நாளைக்கு இருப்போமான்னு தெரியல, அல்லன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. நம்ம எவ்வளவு கவனமாக இருந்தாலும் ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி. அப்படின்னா அந்த பாதுகாப்பான இடமாகிய சபைக்குள்ள இருந்து நித்தியமாய் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள நாம் நிச்சயமாக முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க, ஏன் இது பாதுகாப்பானது அப்படின்னா, இந்த பாதுகாப்பான இந்த சபைக்காகத்தான், இந்த கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களுக்காகத்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனார் இல்லையா, அவர் மறுபடியும் வர இருக்கிறார். ஆகையினால் இது பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா, இந்த சபைய இந்த அவருடைய குடும்பத்தை மகிமையுள்ளதாக பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு அவர் என்ன செஞ்சிருக்காராம், தம்மையே அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு விலையேற பெற்ற, இவ்வளவு பாதுகாக்கப்பட்ட, இவ்வளவு தேவனும் கிறிஸ்துவும் கவனம் வைக்கிற, அல்லது அதை குறித்து எச்சரிக்கையா இருங்க, அதுல பத்திரமா இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்லாம் சொல்லி பாதுகாப்பாய் வைத்திருக்கிற இந்த சபையில் நாம் இருப்பதை இன்று உறுதி செய்ய வேண்டும். வேதம் என்ன மாதிரியை நமக்கு காட்டுகிறதோ இந்த சபையில நாம் அங்கமாவதற்கு, அதை குறித்து இன்றைக்கு நாம் யோசிக்கணும். டெய்லி சாப்பாட்டை பத்தியும், டெய்லி அடுத்த நாள் என்ன நமக்கு தேவை இருக்குதுன்றதை பத்தியும் யோசித்து கொண்டிருக்கிறோமே, நமக்குள்ளாக இருக்கிற விலையேற பெற்ற அந்த ஆத்மாவின் மீட்புக்காக, அது பரலோகத்துல போய் நம்மை படைத்த தேவனோடு சந்தோஷமாய் நித்திய நித்திய காலமா இருப்பதற்காக, இந்த உலகத்துல வாழ்ற நாம இந்த உலகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட இந்த இடமாகிய சபைக்குள்ளையும் அவருடைய நாமத்திற்குள்ளையும் இருப்பதை பற்றி யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை நாம் நிறைவு செய்வோம். சரி, எப்பங்க இந்த பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ள நான் வந்து சேரணும் அப்படின்ற கேள்வி இருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு தேர்வு செய்வதற்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நேரம் இருக்குது. கல்யாணம் பண்ணா அது இந்த வயசுல பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம இந்த காரியத்தை செய்யணும்னா அப்ப செஞ்சுக்கலாம், அந்த காரியத்தை செய்யணும்னா இப்ப செஞ்சுக்கலாம், நம்ம தேர்வு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை பற்றி நாம கேள்வி கேட்கும் பொழுது, இது எப்ப செய்யணும் அப்படின்னா, வேத புஸ்தகம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சத்தியமானது. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, தேவையான நேரத்துல அந்த அனுகிரக காலத்துல ரட்சணிய நாள்ல நான் உனக்கு உதவி செய்வேன் சொல்லிட்டாரு. ஆனா அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம கவனிக்கணும். அது எப்பன்னு கேட்டா அது இப்பொழுதேன்றார். ஒருவன் குழிக்குள்ள விழுந்துட்டான், அவன் பள்ளத்தில் விழுந்து விட்டான், அல்லது அவர் ஆற்றில் விழுந்து விட்டான், அமிழ்ந்து கொண்டு இருக்கிறான், அவனை எப்ப காப்பாத்துறது அப்படின்னு யார்ட்டையாவது நாம கேள்வி கேட்டோம்னா அது மூடத்தனமாக இருக்காது. அப்ப நாம் ஆபத்தில் இருக்கிறோம், இந்த பாதுகாப்பான இடத்துக்குள்ள இன்னும் சேரலன்னா நாம் ஆபத்துலதான் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கோம். அதுதான் வசனம் சொல்லும் பொழுது இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நாம இந்த பாதுகாப்பான சபைக்குள்ள, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்ட சபைக்குள்ள, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக நாம் மாறுவதற்கு வேத புஸ்தகம் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை இன்று கொடுத்திருக்கிறது. வேத வசனத்தை கேள்விப்படணும், அதை விசுவாசிக்க வேண்டும், நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், கிறிஸ்துவை நாம் வாயினாலே அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று வேத புஸ்தகம் அடையாளம் காட்டுகிற அந்த திருமுழுக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பாதுகாப்பான இந்த சபையிலே, ஆண்டவருடைய குடும்பமாகிய சபையிலே, சரீரமாகிய சபையிலே நாம் சேர முடியும். சேர்ந்தால் அதனால் கொடுக்கப்படுகிற அந்த வழிநடத்துதலும் பாதுகாப்பும் நிச்சயமாக நம்ம எந்த சூழ்நிலையையும் நம்மை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்யும். இன்றைய இதை பற்றி சிந்தியுங்க. இதை பற்றி ஒரு கேள்வி இருந்தால், அல்லது இன்னும் அதிகமாக இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குமானால், நீங்கள் அவைகளை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் காண்கிற இந்த தொலைபேசி எண்களுக்கோ அல்லது முகவரிக்கோ தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி பாதுகாப்பான இடமாகிய ஆண்டவருடைய சரீரமாகிய சபைக்குள்ள நான் சேர முடியும்யா,
அப்படின்றத குறித்து இன்னும் ஆழமாக சிந்தியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவையுமே துதிக்கிறோம். இதோ சபைக்குள்ளாக உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாங்கள் வேத வசனத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். பழைய பிரமாணத்தின் காலத்திலே அவ்வப்போது அந்தந்த சூழ்நிலைகளிலே நோவாவின் பேழைக்குள்ளாக பாதுகாப்பையும், இதோ இஸ்ரவேலனுடைய வீட்டுக்குள்ளாக பாதுகாப்பையும், ராகாவினுடைய வீட்டுக்குள்ளாக பாதுகாப்பையும், அடைக்கல பட்டணங்களுக்குள்ளாக பாதுகாப்பையும், இவைகள் எல்லாமே உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி செய்யப்பட்டதினாலே நீர் பாதுகாப்பையும் கட்டளையிட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். அதற்கு உண்மையாக, அதற்கு நிஜமாக இன்று கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ள அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை பற்றி இந்த நாளிலே செய்தியிலே நாங்கள் கேட்டோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்புக்குரியவர்களும் தங்கள் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்கள் வாழ்வை பாதுகாப்பான ஒரு இடத்திற்குள்ளாக நகர்த்தி செல்வதற்காக, இயேசு கிறிஸ்துவினால் விலைக்கு வாங்கப்பட்ட அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளாக பாதுகாப்பாய் எப்படி நுழைய முடியும், இருக்க முடியும் என்பதை குறித்து சிந்திக்க நீர் கிருபை செய்ய முடியாது ஆட்சேபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும், ஆண்டவருடைய வார்த்தையினாலே வருகிற விடுதலையும் மேன்மையும் அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக கிருபை செய்யும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 ரூபாயுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.